யனமாக ஓம் நமோ வெங்கடேஷாய எம்பெருமான் கிருபையினாலும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் கிருப்பையினாலும் எம்பெருமானாருடைய பரிபூர்ணமான திருவொருளாலே தொடர்ந்து நடந்து வருகின்றதான திவ்யசூரி சரித்திரத்திலே நேற்றைய தினம் வரையிலேயும் விஷுச்சித்தனாகிய பற்றபிரான் என்று சொல்லக்கூடிய பெரியாழ்வாருக்கு பொற்கிழியை அளித்து வல்லபதேவ மகாராஜா அவரை மிக பெரியதான ஊர்வலமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் வரையிலேயும் அழைத்துச் சென்றார் என்பதான விஷயத்தை பார்த்தோம் அதைப்போலவே பிரபார்காவிவசம் பவபீதி நிவத்தையே ரக்ஷிதாரோத்ரிஜகதாம் லக்ஷ்மி நாராயணம் பஜே என்று கருடவாகன பண்டிதர் என்கிற மகான் இந்த ஒரு மங்களாசாசனமாகிய ஸ்லோகத்தை விஷ்ணு சூரியனுடைய ஒரு வைபவமாக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனாக இருந்து பெரியாழ்வாருக்கு எப்படியெல்லாம் சேவை கொடுத்தாரோ போல் அனுதினமும் சமஸ்தவிதமான ஜீவகோடிகளுக்கும் இந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை தரிசனம் கொடுக்கட்டும் என்று இவர் மங்களாசாசனமாக ஒரு ஸ்லோகத்தை அமைக்கிறாராம் அதை போலவே விஷ்ணுஜித்த சூரியம் அங்கே நம்ம பெரியாழ்வாராக எழுந்தருளி அந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்தருளின உடனே தன்னுடைய படைகள் விருதுகள் எல்லாவற்றையும் வடபத்ர சாயிக்கே அர்ப்பித்து விட்டார் என்பதைத்தான் நேற்றைய தினம் வரையிலேயும் பார்த்தோம் ஏவம் வல்லபதேவ தேவ பாண்டி என்று பத்தே கோஷ்டியம் பிரகாஷேந்திர च परतत्त्वतां भगवतः सर्वागमार्थाख्यतः कृत्वा विश्वहितं प्रबन्धयुगलम् श्रीभट्टनाथ सुधीः वीथीपूर्णजनार्दनाय वितरन्ने पुष्पाण्यवर्तिष्ठसहा वीदिदोरं एोरं पूमाले अलङ्करित् அந்த வீதிகள் எல்லாவற்றிலும் புஷ்பங்களை எல்லாம் விகரணம் செய்து பெரியாழ்வாரை ஊர்வலம் வழியாக இங்கே சன்னதிக்கு அழைத்துச் சென்றார்கள் இவரும் போகுமிடமெல்லாம் என்ன செய்தாராம் எம்பெருமானுக்கு திருப்பல்லாண்டு என்கிற பதிகத்தையும் பெரியாழ்வார் திருமொழி என்பதான பதிகத்தையும் இங்கே பாடிக்கொண்டே திவ்யதேச மங்களா சாசனம் செய்து கொண்டு இங்கிருந்து ஊர்வலமாகச் சென்றார் என்று சொல்றார் வல்லபதேவ தேவ பாண்டியன்றிபதேகே வல்லபதேவனாக இருக்கக்கூடியவனுடைய சந்தேகம் தீர்வு தீரவைத்து இவர் பரத்வத்தை நிர்ணயம் செய்வித்து கோட்டியாம் பிரகாஷேந்திரா சத்வீச்சா பரதத்வதாம் பகவதா சர்வாகமார்த்த ஐக்கியதா ஆகமார்த்த ஐக்கியதா சமத்த வேதங்களினாலும் ஒப்புக்கொள்ளப்பட்டதான இந்த பரத்வமாக நாராயணனே பரத்வம் ஏகோஹவை நாராயண ஆசீத் பிரம்மா ந ஈசானஹ ந அக்னிஷ்டோமோ நேமே தியாவா பிருத்திவி நக்ஷத்ராணி சூர்யா என்று யாருமே பரத்வத்திற்கான வழிகளை கொண்டு வர முடியாது ஏனென்றால் கஜேந்திராழ்வான் எப்படி ஆதி மூலமே என்று கதறிய பொழுது எல்லோரும் வராமல் நாராயணன் தான் அங்கு வந்து காப்பாற்றியதனாலே அவர்தான் பரத்வம் என்று எல்லோருக்கும் தெரிவித்ததனால அதையே பெரியாழ்வாரும் இங்கே வேதத்தை சொல்லும் வேதம் சொல்லக்கூடியதான மார்க்கத்தையே அனுசரித்து சாக்சாத் தான் பரத்வம் என்று மெய்ப்பித்து இங்கிருந்து ஊர்வலமாக வந்து கொண்டார் பொழுது இங்கே திருப்பல்லாண்டு என்கிற பதிகத்தையும் பெரியாழ்வார் திருமொழி என்பதான பதிகத்தையும் பாடிக்கொண்டே வந்தார் என்று சொல்றார் கிருத்வா விஸ்வகிதம் எதற்காக லோகக்ஷேமத்திற்காக விஸ்வகிதம் பிரபந்தம் இரண்டு விதமான பிரபந்தங்கள் அதுதான் திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி என்று சொல்லப்படுகிறது ஸ்ரீபட்டநாத சுதீஹி வீதி பூர்ண ஜனார்தனாய்பாண்டிய சஹா வீதி முழுவதும் இங்கே பெரியாழ்வாருக்கு ஜெய் என்றும் வடபத்திர சாயி பகவானுக்கு ஜெய் என்றும் ரங்கநாதனுக்கு ஜெய் என்றும் சொல்லிக்கொண்டு ஊர்ஜனங்கள் இவரை மிக பெரியதான ஊர்வலமாக அழைத்துச் சென்றார் இதைத்தான் இங்கே சொல்லி முடிக்கிறாராம் அதே சமயத்திலே அங்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் நேற்றைய தினம் வரையிலேயும் இருந்த ஒரு ஸ்ரீவில்லி ஆனது இன்றைய தினம் எப்படி இருக்கிறது என்பதையும் இந்த கருட வாகன பண்டிதர் திவ்யசூரி சரிதத்தில் சொல்றார் அதாவது பெரியாழ்வார் வருவதற்கு முன்பு அந்த ஸ்ரீவில்லி என்பது வெறும் கரம்பு நிலமாகவும் முள் அதாவது வெறும் நெருஞ்சி முள் நிறைந்த பூமியாகவும் இருந்ததாம் ஆனால் தற்காலத்தில் இப்பொழுது இருக்கக்கூடியதான இந்த பூமி பெரியாழ்வார் அவதாரம் செய்த பிற்பாடு இங்கே என்னாச்சு அது வந்து திவ்ய மங்கள பூமியாக மாறிவிட்டதாம் என்ன கேட்டா இவர் ஒவ்வொரு இடமாக கொத்தி செப்பனிட்டு அதில் பாத்திகள் கட்டி அவற்றிலெல்லாம் எல்லாம் அங்கே விகிதம் செய்து இங்கே எம்பெருமானுக்கு வேண்டியதான புஷ்பங்கள் துளசிகள் எல்லாவற்றையும் அங்கே செய்வித்ததனால அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் என்பதே மிகப்பெரிய புஷ்பம் நிறைந்த பூமியாக மாறிவிட்டது அதற்கும் பிற்பாடு இப்பொழுது இவர் பொற்கிழியை விரிந்து கொண்டு வந்ததுனால இப்போ வடபத்ர சாயிக்கு மிகப்பெரிய புலகாங்கிதம் ஏற்பட்டதனாலு அபுமோதம் அனந்த சாஹாந்தர பராணி பிரகாஷ்யமான ஸ்ருதிலாலிதே அனந்த சாக்கைகளும் இங்கே முழங்கப்பட்டு கொண்டு ஒரு பக்கம் வேத விற்பன்னர்கள் இன்னொரு பக்கத்திலே திவ்ய பிரபந்த விற்பனர்களும் இப்பொழுதும் கூட இருப்பது போல அப்பொழுது சுமார் பற்பல்லாயிரம் வேத விற்பன்னர்களோடு கூட அந்த வீதிகள் நிரம்ப பெற்றதாக இருந்தது என்று சொல்றாருங்க தத தன்வினவாபிதே விதே சரோ சரோவிதுயான் அபுமோன் மருத்ருதே அனந்த சாஹாந்தர பராயணா அந்த காத்தே எப்படி அடை அடிக்கும் என்று கேட்டால் வேதங்களை தன்னுள் வைத்துக்கொண்டு கொண்டு தென்றல் காற்றாக மாறி அங்கே வீசுமாம் மருத்விருத்தா என்று பெயர் பிரகாசியமான ஸ்ருதிலாலிதஸ்வனம் ஸ்ருதிகளையும் ஸ்மிருதிகளையும் இங்கே ஓதிக்கொண்டே இருப்பதனால அந்த சப்தங்களையும் இங்கே காற்றானது வாங்கி கொண்டு அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையும் சேர்த்து அந்த பாண்டிய நகரத்தையே மிக பெரிய புனித நகரமாக மாக்கிக் கொண்டிருந்ததாம் ஏன்னு கேட்டால் விஷ்ணு மிகப்பெரிய வல் ஒரு விருது கிடைத்ததுனால அசோக மந்தாரோமே ஒரு பாடலீம் ரசாலசாம் பேய கூகேசரையம் நிவாரியமானோஷ்கரதாபதோயம் நிரங்குஷானந்தகரம் பதத்திரின பதத்திரிநகா என்று சொன்னால் இங்கே பக்ஷிகள் என்று பெயர் அதே மாதிரியாக இந்த பட்சிகள் கூட அங்கே கூவும் பொழுது கூட அங்கே என்னவா கேட்கிறதாம் வேத உச்சரிப்பு மாதிரி வந்துருக்காம் அந்த சப்தங்கள் கூட அதே மாதிரியாக இந்த வேத சப்தங்கள் எல்லாம் காற்றின் மூலமாக கரைந்து அசோக மந்தார நமேரு பாட்டலி சாம்பேயக பூக கேசரைஹி எல்லாம் புஷ்பங்களில் உள்ள மகரந்தங்களை எல்லாம் காற்றிலே விகர்சிக்கச் செய்து அந்த மகரங்கள் கீழே விழும்பொழுது வேத சப்தங்களோடு கூட விழுகின்றதாம் என்ன அப்படின்னு கேட்டால் வடபத்ரசாயிக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் பெரியாழ்வாருக்கு அவ்வளவு பெரிய புலகாங்கிதம் ஏற்பட்டது என்று சொல்கிறார் களம் மதூளீ ரசபா நகர்வித துவிரேபமாலாஹித மாலதி ததிஹி பட்டீரவாட்டிஷுனிபத்த போகிராட்டி பணாமணினாம் பிரபையா பிரகிட்டம் அந்த பக்ஷிகளாகட்டும் மிருகங்களாகட்டும் திரேப யானைகளாகட்டும் மற்றும் பற்பல மிருகங்கள் எல்லாம் எல்லாம் என்ன இருக்கின்றது பல்லாண்டு பல்லாண்டு சொல்ல ஆரம்பிச்சுடுத்து என்று சொன்னார் சுபக்வஜம் பூபலதாமி பல தமிரசி சோகாஹித சாட்டு சங்குலம் தமால மல்யா கிரகமே திவகர் உதாரகே கரவி பூரி தாந்தரம் அங்குள்ள பழங்கள் எல்லாம் எதை சொல்லிக்கொண்டு பழுத்ததாம் என்று சொன்னார் மரங்களிலே பழங்கள் காய்களாக இருந்தவை எல்லாம் பழமாக மாறிவிட்டது எல்லாம் கொத்தி தின்று அந்த கிளிகள் போன்ற பறவைகள் எல்லாம் சந்தோஷப்படுறது அதையெல்லாம் பசுபக்ஷியாதிகளாகட்டும் இங்கே இருக்கக்கூடிய சாது ஜனங்கள் எல்லாம் பறித்து சாப்பிடும் பொழுது அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரமே பல்லாண்டு பல்லாண்டு என்று சொல்லி இங்கே பாடுகின்றது இங்கே சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னார் இதைத்தான் வெங்கடேஸ்வர சுப்பிரபாதத்தில் இங்கே சொல்லும் பொழுது சாட்சாத் வெங்கடேஸ்வர பிரசாதமானது எல்லாம் கங்காளத்தில் கொண்டு வந்து மீதி இடத்துல சேர்த்துட்டான் சேர்த்துட்டு இங்கே பாத்திரம் தேய்க்கிற இடத்துல அங்குள்ள குருவிகள் எல்லாம் உட்கார்ந்து அந்த பாயசான்னத்தை சாப்பிட்டு விட்டு என்ன சொல்றதாம் ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம் என்று சுகங்கள் எல்லாம் அதாவது சுகம் என்றால் கிளிகள் கிளிகளாகட்டும் பக்ஷிகளாகட்டும் எல்லாம் காலை எழுந்திருந்து அங்கே கோவிந்தா என்று அழைக்கிறமா போல இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய பசுபக்ஷியாதிகளாகட்டும் சாதுஜனங்கள் எல்லாம் வேத கோஷத்தோடு கூட பெரியாழ்வார் அருளி செய்த இந்த பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்பதான பாசுரத்தையே எல்லோரும் உத்கோஷிக்க ஆரம்பித்தார்கள் என்று சொன்னார் இது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு மாத்திரமல்லவாம் இதை சொல்லக்கூடியது நான்கு கலைகளுடன் கூடியதான நான்கு பிரதான திவ்ய தேசங்கள் என்று சொல்வார் ஸ்ரீரங்க மங்கள கருணா கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிஹராலய காலமேகம் ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம் ஸ்ரீசம் நமாமி சிரசா எதுசைல தீபம் என்று நான்கு திவ்ய தேசங்கள் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கின்றன இதையெல்லாம் எதை அனுசந்தித்து இருக்கின்றன என்று சொன்னால் ஸ்ரீபாஞ்சராத்ராகமத்தினுடைய அடிப்படையாக சதுஸ்தான பூஜை என்று சொல்வார்கள் யாகசாலைகளிலாகட்டும் அணுதினம் நித்யோத்சவ பக்ஷோத்சவ மாசோத்சவாதிகளில் கூட சதுஸ்தான பூஜை அதாவது கும்பம் மண்டலம் பிம்பம் அக்னி என்று சொல்லுகிற மாதிரியாக கும்பம் என்று சொல்லக்கூடியது தீர்த்தங்களால் நிறையப்பட்டதான வஸ்து இந்த கும்பம் தீர்த்தங்களால் நிறையப்பட்டதான பூமி ஸ்ரீரங்க மங்கள நிதி என்று சொல்கிறார்கள் அடுத்ததாக மண்டலம் என்று சொல்லக்கூடியது அது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்ததான ஸ்தானத்தில் இருக்கும் அந்த உயர்ந்ததான ஸ்தானம்தான் திருவேங்கட மலையாக இங்கே நமக்கு காட்சியளிக்கிறதாம் அப்போ மண்டலம் அடுத்ததாக அக்னி என்று என்று சொன்னாக்க இது ஹோமத்தை குண்டங்களை நாம் யாகசாலையில் பார்க்கிறோம் அல்லவா அந்த குண்டமேவாக ஒரு மலையாக அவதரித்த இடம்தான் கஞ்சி அந்த கஞ்சியானது அங்கே குண்டமாக இருக்கிறது அங்கே பிம்பமாக நமக்கு சாட்சாத் செய்பவர் சாட்சா ஸ்ரீமன் நாராயணன் திருநாராயணன் தான் அதைத்தான் இந்த ஸ்லோகமானது ஸ்ரீபாஞ்சராத்ராமத்தை அனுசந்தித்தே இருக்கிறதாம் இந்த நான்கு திவ்விதேசங்களிலும் இவர் பாடின பல்லாண்டு எல்லா இடத்திலேயும் ஒலிக்க ஆரம்பித்து விட்டது ஆசேத்து ஹிமாச்சல பரியந்தம் இவர் ஓரிடத்தில் பாடினதான திருப்பல்லாண்டானது ஸ்ரீரங்கமங்கள நிதியம் என்று சொல்லக்கூடியதான கும்பத்தானம் அடுத்ததாக ஸ்ரீவேங்கடாத்ரி என்று சொல்லக்கூடியதான மண்டலஸ்தானம் ஸ்ரீ ஹஸ்திசேலம் என்று சொல்லக்கூடிய அக்னிஸ்தானம் ஸ்ரீசம் நமாமி சிரசானமாமி என்று சொல்லக்கூடியதான பிம்பஸ்தானம் என்று சதுர்விதமான பூமிகளிலேயும் இல்லம் பற்பல இடங்களிலேயும் இல்லங்களிலேயும் அனைத்து விதமான உற்சவங்களிலேயும் எல்லாவற்றிலும் இந்த திருவேங்க இந்த பெரியாழ்வார் அருளிச்செய்த திருப்பல்லாண்டானது ஓதப்பட ஆரம்பித்து விட்டது என்று சொல்கிறார் இதை அங்குள்ளவர்கள் மட்டுமல்ல அனைத்து திவ்விதேச வைபவங்களிலேயும் இருக்கக்கூடியவர்கள் சொல்ல ஆரம்பித்தார் அங்குள்ள சகல ஜீவ கோடிகளும் சொல்ல ஆரம்பித்து விட்டது இதை சொல்றார் சௌகாஹித சாட்டு சங்குலம் தமால மாலா கிரகமே திபர் உதார கே பூரிதாந்தரம் கேதாரவ பூரிதம் அங்கு முளைக்க கூடிய நெல்கள் முளை கொண்டு பல்லாண்டு பாடிக்கொண்டே முளைக்கிறது என்று சொல்கிறார் இங்கோ சுமுஸ்மனம் நிரந்தரம் என்று சொல்லி அங்கே வாசிக்கப்படக்கூடிய வாத்தியங்கள் உள்பட என்ன சொல்றதாம் பல்லாண்டு பல்லாண்டு என்று சொல்லிக்கொண்டுமா மாற்கிற மாதிரியாகவே ஸ்ரீவில்லிபுத்தூரே திருப்பல்லாண்டு திவ்ய தேசமாக மாறிவிட்டது என்று சொல்கிறார்களாம் அதை அதனால இந்த பெரியாழ்வாரானவர் மங்களாசாசனம் செய்து ஆழ் எல்லா ஆழ்வார்களுக்கும் இல்லாத பெயர் இவருக்கு கிடைத்தது பெரியாழ்வார் என்னும் பெயர் என்று சொல்கிறாராம் பிரசூன சந்தோக மண்டலி விசித்திர வித்தீர்ணவிதான விபிரமம் பவித்திர பத்ரோச்சயநீலேஜா பரிஷ்கிருதார்த்தம் துளசிவனேன தே இதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியதான ஒரு இடம் என்ன அப்படின்னு கேட்டால் பெரியாழ்வாருக்கு புஷ்ப தோட்டங்கள் என்பது ஒரு அறுபது பெர்சென்ட் இருந்தால் கூட நாற்பது பெர்சன்ட் மனோதைரிய இருக்கக்கூடியது இந்த துளசிவனத்தை இவர் பரிபாலனம் செய்வது தான் இந்த துளசி வனத்தின் மூலமாகத்தான் மிகப்பெரிய சரித்திரங்கள் நிறை போகிறது என்பதனால இவர் அனுதினமும் என்ன செய்வாராம் துளசி வனத்திற்கு சென்று அங்கு மந்திரங்களை சொல்லி கொண்டே கொண்டிருப்பாராம் அந்த மாதிரியாக பிரசூன சந்தோக உபரக மண்டலி விசித்திர விஸ்தீர்ண விதான விபிரமம் பவித்ர பத்ரோச்சய நீல தேஜச அந்த வர்ணமாக இருக்கக்கூடிய புஷ்பங்களை பார்த்தால் இவையெல்லாம் எம்பெருமான் திருமேனி வர்ணங்களாகவே அவருக்கு காட்சி அளித்ததாம் அந்த மாதிரியாக ஒவ்வொரு பத்திரங்களிலேயும் ஒவ்வொரு புஷ்பங்களிலேயும் எம்பெருமான் திருநாமங்களையே சொல்லிக்கொண்டு இவர் தண்ணீர் தளித்தல் அதே மாதிரி பாத்தி கட்டுதல் புஷ்பங்களுக்கு வேண்டியதான கலைவரித்தல் போன்றதான கைங்கரியங்களை செய்து கொண்டு எல்லாவற்றிற்கும் மேலாக துளசி வனத்தையே இவர் மிகப்பெரியதான தோட்டமாக மாற்றிவிட்டார் என்று சொல்கிறார் பரிஷ்கிருதாந்தம் வீதியை சுற்றி நாம் வந்தோமே அகில் அங்கு இப்பொழுதும் கூட துளசியோட ஒரு பெரியதான ஒரு வாசனையோடு தான் இருக்கும்னு சொல்கிறார் அந்த மாதிரியாக அமந்ததோ அமந்தோ வீக்ரே நவப்யே ச விஷ்ணு நிகல்ய கல்பனம் அந்த களவரித்தல் அந்த அதாவது மண்வெட்டி போன்ற கனித்திரம் என்று சொன்னால் இந்த இடத்துல அந்த மண்வெட்டி போன்றதான வத்துக்களைக் கொண்டு அதையெல்லாம் துளசிவனத்தையே அவர் நல்ல விதமாக பரிபாலனம் செய்து கொண்டு வந்து அந்த ஸ்ரீவில்லி புத்தூரையே என்ன செய்தாராம் புஷ்பவன உத்தியானமாக ஆக்கி விட்டார் என்று சொல்றார் ஏன்னா அது அவ்வளவு கரம்பு பூமியாக இருந்ததாக சொல்வார்கள் அந்த கரம்பு பூமியையே இவர் புஷ்பகவனமாக மாக்கி மிகப்பெரிய துளசி தோட்டத்தை அங்கெல்லாம் பயிர் செய்வித்தார் என்று சொல்றார் இங்க சுபே முகூர்த்தே சுச்சி மாசி பல்குனே துளசி வனந்தரே புவோ பகதாஞ்சன விசிஷிய இப்படி நடந்துட்டே வந்துன்றிருக்கே ஒரு நாள் நல்ல ஆடி மாசம் ஆடி மாசத்திலேயும் இவர் அங்கெல்லாம் தண்ணீர் பாய்த்து கொண்டு அந்த துளசி வனத்தை நல்ல விதமாக கொத்தி பாய்த்தும் பொழுது உத்தர பல்குனி நட்சத்திரத்து அன்று சுபே முகூர்த்தே நல்ல முகூர்த்தத்திலே சுச்சி மாசி பல்குனி ஆஷாட மாசம் என்பதெல்லாம் நாம் என்போம் சூன்ய மாசம்னு வச்சுட்டோம் ஆனால் இவர் சொல்லும் பொழுது அது ஆண்டாள் பிறந்தத்தினால அந்த மாதத்திற்கே சுத்தம் ஏற்பட்டது என்று சொல்லுவார்கள் அதனால தான் இந்த அஷ்டமி நவமி போன்ற தினங்கள்லாம் பார்த்தோம்னு சொன்னாக்க ஒரு நாள் எம்பருமாண்டை போய் அழுதுதான் என்ன என்று கேட்டால் இந்த அஷ்டமியை ஒரு நா ஒரு முகூர்த்தமும் செய்ய விடாமல் இவர்கள் தள்ளி வைத்துள்ளார்கள் ஜோதிஷக்காரர் அதே மாதிரி நவமி என்பதையும் ஜோதிஷக்காரா தள்ளிவிடுறா அந்த மாதிரி இருக்கே எங்களுக்கு ஏதாவது கதி சொல்லக்கூடாதா அப்படின்னாராம் உடனே எம்பருமான் பார்த்தான் கவலையே படாதீர்கள் நான் சிராவண மாசத்தில் கிருஷ்ணபக்ஷத்தில் அஷ்டமி அன்னைக்கு கண்ணனாகத்தான் அவதரிப்பேன் அது அவதரிக்கிற தினம் இந்த அஷ்டமி தினம்தான் கவலைப்படாதீர்கள் ராமனாக நான் நவமி என்று தான் அவதரிப்பேன் இன்றைய தினம் ஸ்ரீராமநவமி ஸ்ரீரங்கத்தில் மிகப்பெரிய சேரகொலவல்லி தாயாருடைய சேர்த்தி உற்சவம் நடந்து கொண்டிருக்கக்கூடியதான காரியகட்டம் இன்றைய தினம் அந்த நவமி தினத்திலே நான் ராமனாக அவதரித்து திதிகளே உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நான் உங்களை மகிழ்விக்கிறேன் என்று சொல்லி கண்ணனாகவும் ராமனாகவும் அவதரித்தானாம் அப்போ ஆஷாட மாசம் சொல்லித்தான் எனக்கு என்ன கதி ஆஷாட மாதத்தில் எனக்கு வந்து ஒரு காரியமும் பண்ண மாட்டேன்றாலே வேணா ஆடி மாத தள்ளுபடின்னு வேணா பன்னெண்டு வியாபாரம் பண்ணுறாலே ஒழிய வேறு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு கேட்குறச்சு அப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய நாச்சியாரை பார்க்கிறார் கவலைப்படாதீர்கள் அந்த திருவாடிப்பூரத்தன்று நான் அவதரிக்கப் போகிறேன் என்று ஆடி மாதத்திற்கே மிகப்பெரிய புனிதத்தை ஏற்படுத்துகிறேன் சொல்கிறாராம் சுபே முகூர்த்தே சுச்சி மாசி பவத் சதாம் ததா உலகத்தை மகிழ்விப்பதற்காக இங்கே திருவாடிப்பூரத்தில் ஜெகத்துதித்தாள் வாழியே என்று சொல்லக்கூடியதான பெரியாழ்வார் மூலமாக இந்த துளசிவனத்தின் மத்தியிலே அவர் மண்வெட்டியால் அந்த பூமியெல்லாம் வெட்டி கொண்டு வரும்பொழுது ஒரு குழந்தை சப்தமானது கேட்க அங்கே ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இவருடைய திருமுகத்திற்கு நேராக அவதரித்தாள் துளசி காணனோத்பவாம் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்க நாயக்கீம் என்று சொல்லுமா போலே இங்கே கற்கடே பல்குன்யாம் ஆடி மாசத்திலே பூர்வபல்குனிய நட்சத்திரத்து அன்று ஸ்ரீவில்லிபுத்தூரிலே சுபே முகூர்த்தே சுச்சி மாசி பல்குனி பிரதீத தாரே பூர்வ பல்குனிய நட்சத்திரத்திற்கு தாரம் என்றால் நட்சத்திரம் என்ற அர்த்தம் துளசி துளசி வனத்திற்கு மத்தியிலே சாட்சாத்து உமாதேவியின் அம்சமாக புவோ அபவத் காச்சன பால கன்யக சிறு குழந்தையின் வடிவினாக இங்கே ஆண்டாள் சதாந்ததா பிரேக்ய விசிஷிய தேதா லோகத்தை மகிழ்விப்பதற்காக இங்கே பெரியாழ்வார் திருக்கரங்களிலே இங்கே ஆண்டாள் அவதரிக்கிறாள் என்று சொன்னார் அயோ துளசி பதே கதம் சமுத்கதா பிராகிவ ஜானகி புவாம் இதிஸ்மரன் பாணிதலே நேம் தமாலயந்திம் ஸ்வருச்சா சமந்ததா என்று எப்படி ஜனக மகாராஜனுக்கு சீதையானவள் கிடைத்தாளோ ஜேயம் அவளுக்கும் தாயார் என்பவள் கிடையாது தகப்பன் என்பவன் அங்கே ஜனகன் அதை போலவே இவளுக்கும் தாயார் என்பவளாக ஒரு பதக்கமாக இருந்தாலும் பெரியாழ்வார் மூலமாக இங்கே ஆண்டாள் அவதரித்தாள் ஜேயம் துளசி பதே கதம் இவருக்கு ஆச்சரியம் எப்படி துளசி வனத்தில் நாம் நித்தியமும் அங்க கோடாலியை கொண்டு வந்து நாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே இப்படி இந்த சிறு குழந்தை ஒரு பாலமுழுகாக இருக்கக்கூடிய அழகான குழந்தை எப்படி ஆவிர் பவித்தாள் என்று தன்னுடைய திருக்கரங்களினால் இதிஸ்மரன் பாணித்தலே தாரையே தமாலயந்தீம் சொருஜா சமந்ததாம் இவளுக்கு பல்லாண்டு இவருக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அங்கே பெரியாழ்வார் அவளை உத்தரிப்பித்தாள் என்று சொல்கிறார் எப்படியாம் ததா ஷரீரப்பிரபவாபிவாகபூத்தி புராமகி சூகர ரூபிணோ திருத தமாகச விஷ்ணு அபீஷ்டமாச்சரன் கரோ துக்கிம் வவ கிங்கராத்விதி அப்போ வானத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய அசரீரி கிடைத்ததாம் இவர் பூமியிலே அந்த மாதிரி வராகன் மூலமாக எப்படி பூமாதேவியானவள் உத்தரித்தாளோ உத்ருதா சிவராகேன கிருஷ்ணேன சதபாகுன பூமேர்தேனு லோகதாரிணி என்று சொல்லிக்கொண்டு பூமாதேவியை எப்படி வராகப் பெருமாள் உத்தரிப்பித்தாரோ ஜனகனானவன் சீதையை எப்படி உத்தரிப்பித்து அழைத்தானோ ஆண்டாளை ஆண்டாடை விஷ்ணுசித்த சூரியானவள் கைகளில் ஏந்திக் கொண்டார் என்று சொல்லுகிறார் மேன்மேலும் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம் ஓம் நமோ வெங்கடேஷாய ஸ்ரீமதே ராமானுஜாய நம ङ्कटेश प्रयच्छ प्रयच्छ